ஏய், இங்கே வா. என்னங்க அத்து? உங்கள் அப்பா அம்மா ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதம் தான் டெலிவரி டேட்டு, இந்த மாதம் கடைசியில் வரேன்னாங்க. போயிட்டு ஆம்பளை பிள்ளையாக பெற்று எடுத்துகிட்டு வா, இல்லைனா அவங்க அம்மா வீட்டிலே இருந்துக்க, சரியா? என்கிட்ட நீங்களே ஒரு பொண்ணு தானே, நீங்களே இப்படி கேட்கலாமா? என்ன சொல்லிகிட்டே இருக்கிறேன், அமைதியாகவே நிற்கிற? சரிங்க அத்த. சரி போ போ. ஏய் நில்ல, நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, அங்கே இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கிற, போய் சோறு போட்டு கொண்டு போ. ஆ, சாப்பாடு போட்டு வரேங்க. ஏய் கொஞ்சம் இரு, அம்மா கொஞ்ச நேரத்து முன்னாடி உன்ட்ட என்ன சொன்னாங்க? அதுவாங்க, அடுத்த வாரம் எங்கள் அப்பா அம்மா வராங்களாம், பிரசவத்துக்காக கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க அத்தை. சரி சரி, இந்த தடையாவது ஆம்பளை பிள்ளையை பார்த்து போடு, இல்லைன்னா உங்கள் அம்மா வீட்லேயே இருந்துக்கு. ஏங்க, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன சொல்ல? ஏங்க, உங்களுக்கு காதலிக்க பொண்ணு வேணும், கல்யாணம் பண்ண பொண்ணு வேணும், கட்டி அணைக்க பொண்ணு வேணும், சொகம் கொடுக்க பொண்ணு வேணும், சோறாக்கி போட பொண்ணு வேணும், குழந்தை பெற்று கொடுக்க பொண்ணு வேணும், ஆனால் பிறக்கிற குழந்தை மட்டும் ஆண் குழந்தையாக வேணுமாங்க, என்னங்க நியாயம்?